இங்கே ஒரு நாள் யதார்த்தமாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குள்ள ஒருத்தர் வந்து வாழை இலையில் வந்து தட்டோட செட்டு வச்சு ரொம்ப அழகாகவும் ரொம்ப டீசெண்டாகவும் வச்சுட்டு இருந்தார். எல்லாம் வந்து பிளாஸ்டிக் கவரில் தான் தட்டோட செட்டு வச்சு நமக்கு பார்சல் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா வாழை இலையில் வச்சு நம்ம பழைய பண்பாடு வாழை இலை அதில் வந்து டீசெண்டாக வச்சு கொடுத்துட்ருக்கிறதுனால இங்கே கூட்டம் வந்து அலமோதுது. இங்கே இது எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் தட்டோட செட்டு வச்சு அதில் அழகாக வந்து சட்னி வச்சு தக்காளி சட்னி வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த கேரட்லாம் வந்து தூவி விட்டு ஒரு பார்சல் பண்ணி கொடுக்குறாரு. அது மேலே எலுமிச்சை பழமும் கொஞ்சம் புளிஞ்சு விட்டு கொடுக்குறாங்க. பரவாயில்ல, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இவர் வைக்கிற ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான். வாழை இலையில் வச்சு 20 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாரு. பரவாயில்ல, இவர் காசுக்காக செய்யலனாலும் ஒரு மக்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் வாழையில் வச்சு கொடுக்குறாரு. இங்கே ரொம்ப நல்லா அப்போ தான் கடை ஓப்பன் பண்ணாங்க. ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு 10 நாள் தான் இருக்கும். மற்ற கடையோட இந்த கடையில் நல்ல ஒரு கூட்டம் நல்லா இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வாழை இலையில் வச்சு கொடுக்குறதுனால தான். நாங்களே போயிட்டுருந்தோம், வாழை இலையில் வச்சு கொடுக்குறதுனால தான் நாங்களே இந்த கடையில் வந்து வாங்குகிறோம். அதனால் முடிஞ்ச அளவு வந்து பிளாஸ்டிக் வந்து தவிர்ப்போம். வாழை இலையில் வந்து நமக்கு எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போய் நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.